விஷயத்தில் பற்றற்று இருத்தல், விஷய வைராக்கியம், இதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஞானதேவர் மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். எந்த அளவிற்கு அப்படின்னா அதை வெறுக்கவே சொல்றார். சொல்லுகின்றார். சோ இந்த அளவிற்கு அதில் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு கேள்வியை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அற்புதமாக உங்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்தினீர்கள். ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். பேசிக்கலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஞானம் அடைவதற்கு மிகப்பெரிய தடை விஷயங்கள். விஷய வைராகியத்தின் படி ஏறித்தான் நான் அடுத்த படியை அடையவே முடியும். விஷய வைராகியம் இல்லாமல் எவனாலும் ஞானத்தை அடைய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கின்றன. ஏன் விஷயத்துல அவ்வளோ டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் எல்லாருமே இந்த ஞான சத்சங்கத்துக்கு வர்றாங்களா அப்படின்னா இல்லை. யார் அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் விஷயத்துல மூழ்கி இருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை கேட்கறதுக்கே பிடிக்காது. என்ன ஆசை இல்லாம இருன்னு சொல்லுவான், அதுக்கு எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. சரியா? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ அந்த விஷயங்கள்ல தான் சுகம் இருக்கு, மற்றதுல எல்லாம் சுகமே இல்லை. அப்போ சுகமா வாழணும்னா அந்த விஷயங்கள் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா முத்திரை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தின் காதே, அதாவது தே நாட் ரெடி டு லிசன் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, வென் யூ ஹாவ் அ ப்ரிஜடைஸ்டு தாட்ஸ், உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் ஆல்ரெடி ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னா புதிதா எந்த விஷயத்தையும் உள்ள போகவே முடியாது. அப்ப நீ ஞானத்தை உள் வாங்கணும் அப்படின்னாலே நீ இந்த விஷயத்தின் மேல் வைராகியம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான், அப்படின்னா விஷயத்துல சுகம் இல்லைன்னு நம்பும் போது மட்டும்தான், விஷயம் இன்ஃபேக்ட் துக்கம் என்று ஞானதேவர் சொல்வது போல் நம்பும் போது மட்டும்தான் உண்மையான சுகத்திற்கு உன் மனம் நாட்டமே கொள்ளும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஏன் நம்ம வந்து ஞானத்துல இப்ப நம்ம குரூப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பேர் இவ்வளவோ ஆர்வத்தோட பார்ட்டிசிபேட் பண்றீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு முழுமையான அச்சீவ்மெண்ட் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இன்னமும் கூட இந்த உலக விஷயத்துல சுகம் இருக்குன்னு நம்புதுங்க ஒரு உரத்துல மனசு. இப்ப என்ன பரவாயில்ல, நல்லாத்தானே இருக்கேன், இதுவும் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட்லி ஃபாலோ தி ஸ்பிரிச்சுவல் பாத். அதாவது ஆன்மீக அந்த வழியை, அந்த கண்ணன் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண ஏன் முடியலன்னா, ஆனா அடிபடும் போது அந்த அந்த டேஞ்சர், அதாவது அடிக்ஷன்ல விழுந்து அதை அடிபடும் போது உணர்றான். சார் அடிபடும் போது உணர்றான்ல, ஒரு அடிக்ஷன் இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்ததுன்னு உணர்ந்தா அதுல இருந்து எல்லா அடிக்ஷனும் தூக்கணும் இல்ல? ஆஹா, ஏன்னா மத்த அடிக்ஷன் இந்த அடியை கொடுக்கலையா? ஏங்க ஒவ்வொரு அடிக்ஷனும் ஒவ்வொரு அடியும் கொடுத்து 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 எப்ப மொத்த அடியும் வாங்கிட்டேங்க திறந்துறது? சோ புத்தர் படினா தர எக்ஸாம்பிள் வேற ரேஞ்ச் எக்ஸாம்பிள். என்ன மனுஷங்க அவங்க, எப்படித்தான் அதாவது ஒரு பணத்தை பார்த்தாங்க, ஒரு நோயாளியா பார்த்தாங்க, அவ்வளவு லக்ஸுரியத்துக்கு குப்பையில போட்டு வர்றான்னா வாட் அ மேன் ஹி இஸ். யோசிச்சு பாருங்களேன், ஏங்க அவன் ஒருவேளை அந்த இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இதுவும் நல்லா தானே இருக்கு. ஏன் நினைக்கல வேங்க அப்படின்ற படிநாத்தார், அவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு லக்ஸுரியஸா வாழ்ந்தவர். நான் ஒரு உயரிய சுகத்தை தேடி போகும்போது இது எனக்கு துக்கம்னு ஃபீல் பண்ணாங்களே, லக்ஸுரிய துக்கம்னு ஃபீல் பண்ணாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா புத்தியை வேலை செய்ய முடியாது. நல்லா தெரியுங்க, ஒரு பொண்ணுட்டு அடிக்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான், அவ்வளவு இன்டெலக்சுவலா இருப்பான், ஆனா ஒன்ஸ் ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா சுத்தமா புத்தி வேலை செய்யாது. அந்த பொண்ணு ஒரு ஃப்ராடா இருந்து இவனை வந்து மொத்தமா தோல் உரிக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பா. டேய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கோடா, வேலையை பாரு. மொத்தமா தோல் உரிச்சு சொத்து சொன்னா பாக்கி விட்டு கடைசியில போடானா, ஏன் இவளை வெளியில துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரியலைசேஷனே வரும். So such is the danger of addiction. அதாவது படுற அடியே உணர்த்தலைன்னா அப்படின்னா அடிக்ஷனோட டேஞ்சர் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஞானதேவரை சொல்றாரு, டே விஷயத்துல துக்கம் மட்டுமே இருக்காது, சுகம்னு ஏன் சொல்ற அப்படிங்கிறாரு. ஏங்க எங்களுக்கு சுகமா தான் தெரியுது, துக்கத்தை சுகம்னு நினைச்சிட்டு இருக்கடா. துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அப்படி அவர் சுகம்னு ஒத்துக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி மின்னல் வெளிச்சம் மாதிரி சுகத்துல நீ வந்து சுகம்னு மின்னல் வெளிச்சத்தால ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்பார். டே அந்த சுகத்தினால ஒரு பிரயோஜனமும் உனக்கு இருக்காது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போற அந்த சுகத்தை நம்பி நீ ஏமாறாது. அப்புறம் என்ன சொல்றாரு, பாம்பின் படத்திற்கு கீழே இருக்கும் எலிக்கு
அந்த பாம்பின் நிழல் எவ்வளவு சீத்தலமாக இருக்குமோ அவ்வளவு சுகமா இருக்கும்டா நீ பண்ற விஷய போகும். என்ன எக்ஸாம்பிள், தூண்டு முள்ளில் உள்ள மாமிஷம் மீனுக்கு எத்தனை சுககரமாக இருந்ததோ அவ்வளவு சுகத்தை நீ அனுபவிக்கலாம். லூசுப்பையில நீ விஷயத்துக்குள்ள போனேன்னா டோட்டலா அடிக்ட் ஆயிட்டு கடைசியில செத்து போயிடுவே. ஹியர் த மீனிங் தட் ஞானத்தை டோட்டலா விட்டுட்டு அஞ்ஞானியாவே மாறி போயிடுவேன்னு அர்த்தம், சரியா? சோ இந்த டேஞ்சர் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவாளியையே முட்டாளாக்கி விடுகின்ற ஒரு சக்தி படைத்ததாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் மேல் வருகின்ற அடிக்ஷன். அது நம் கண்களை டோட்டலாக மறைத்து விடுகின்றது. ஒரு அடிக்ஷன் விஷயத்துல யார் அவங்க என்ன பண்ணினாலும் அது சரின்னு சொல்ல தோணுது. மேற்கொண்டு கண்டிப்பாக அது வெறுப்பை உனக்கு ஏற்படுத்தும் என்பதையே அவனுக்கு மறந்து விடுகிறது. அது எவ்வளவு பெரிய பியூட்டி பாருங்களேன். ஒரு பொண்ணுட்டு அடிக்ட் ஆனாங்க, கதறி கதறி எழுதான் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம், இன்னொரு பொண்ணு அடிக்ட் ஆகலாமாங்க, ஆனா ஆறானே ரொம்ப ஈஸியா ஆறான். புத்தி அடிக்ஷனல் போனதுக்கு அப்புறம் வேலை செய்யல. சரி, ரெண்டாவது பொண்ணுட்ட பிரேக்கப் ஆகுது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ரியலைசேஷன் வரணுமா இல்லையா? ஸோ அஸ் லாங் அஸ் நீ விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா புத்தி வேலையே செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா அவனுக்கு எங்க ஞானம் ஏறுங்க? இந்த லிசனிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசனிங்கே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டேன். அப்படியே பண்ணாலும் புத்தி ஏறாது. அனைத்தும் மாயை, டே உனக்குள்ளே புதைந்து கிடக்கின்றதா சொர்க்கம், நீ அந்த ஆனந்தத்தை அள்ளி பருகும் போது இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்புமா மனசு? அதை கேட்குமா? இஸ் இட் நாட் வில் இட் பி ரெடி டு அக்செப்ட் இட் ஆர் நாட்? கண்டிப்பா இல்லை. ஸோ இதன் விஷயமாகத்தான் ஞானதேவர் இதனுடைய டேஞ்சரை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை இந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நீங்க அந்த ராஜேந்திரன் சொன்னதையும் கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கோங்க. ஏங்க, உலகத்திலான்னு பிறந்தாச்சுங்க, விஷயத்தோட தானங்க வாழ்ந்தாகணும். நீங்க பாட்டுக்கு விஷம் விஷம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் வாழ வேண்டாமா? அது டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டு வாழு. அது டேஞ்சர்னா பின்ன எது சுகம்ன்றது அப்பதானே புரியும். விஷயத்துல சுகம் இல்ல, விஷயம் ஒரு டேஞ்சர், அது வந்து ரொம்ப விஷம் மாதிரி, அதை ரொம்ப எச்சரிக்கையா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப உண்மையான சுகம் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா புரியும். விஷயம் டொப்புன்னு போடும்போதுதான் நம்மால் இங்கேயே வர்றானுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எங்க என்கிட்ட போன் வருது அல்லது வர்றாங்க அப்படின்னு சொன்னா விஷயத்தை நம்பி போயிருப்பான், அது டொப்புன்னு ஒரு போடு போட்டிருக்கோம், ஓன்னு அழும்போது நம்ம தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ விஷயத்தின் மேல் வெறுப்பு ஏற்படும் போதுதான் இங்க ஞானத்துல நாட்டமே வருது அப்படிங்கிறேன் நானு. ஆனா முழுசா வரல, ஏன்னா மறுபடியும் இன்னொரு விஷயத்துல தாவி போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த தானாம போயிடுது என்றெல்லாம் நம்ம ஆழமாக பார்க்கும்போது கண்டிப்பாக விஷயத்தின் மேல் வெறுப்பு என்பது எந்த அளவிற்கு அவசியப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு நீங்க சொன்னது விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டான், இப்ப வெளியே வரணும்னா, இப்ப விருப்புல இருந்து நான் வெளியே வரணும்னா அதை வெறுத்தாதானே முடியும். சோ தி ரிவர்ஸ் ப்ராக்டிஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எசன்சியல். விரும்பிய விஷயங்களில் இருந்து ஒதுங்கு, வெறுத்த விஷயங்களை விரும்பு, இட் வில் பிகம் நியூட்ரல். ஸோ பக்தர்கள் கதையின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். பக்தர்கள்லாம் தனக்கு பிடிச்சதை வந்து வேண்டான்னு மறுத்துருவாங்க. கண்ணனே கொடுத்தாலும் கண்ணனிடம் செல்லமாக கோபித்துக் கொள்வார்கள். வேண்டாம் கண்ணா, நான் அதை கேட்டனான்னு கேட்பாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா விஷயத்தின் டேஞ்சரை உணர்ந்தவர்கள் அவர்கள். கண்ணன் கொடுக்கின்றான், பக்தி பரவசத்தோடு நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுபவிப்பேன்னு யாரும் சொல்லலையேங்க. எவ்வளவு பெரிய மகான்களே சொல்லலை அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும்? சுதாமாவோட வைராகியம் நமக்கு ஜாஸ்தியாங்க. ஒரு சோத்தப்பருக்க இருந்தாலும் அத பாதி அப்படியே பக்தியோடு அவன்கிட்ட கொடுத்து சாப்பிட்டவங்க அவன். சச்ச வைராகியசாலிங்க, என்ன வைராகியசாலின்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை விட ஒரு மோசமான வறுமை இல்லவே இல்லைங்க. அந்த வறுமை இல்ல. கிருஷ்ணா 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 என்ற ஒரு பக்தி பரவசத்தோடு ஒருவன் இருக்க முடியும் என்றார் அவனை என்னங்க விஷயம் பண்ணிடும். ஆனா அப்பேற்பட்ட சுதாமா சொல்றான், கண்ணா, அவன் கண்ணை மொத்தமா கொடுத்துடுறான்ல, எல்லாத்தையும் வாரி வழங்கினதுக்கு அப்புறம் ஏண்டா கொடுத்த, என்ன நைஸா உண்டு, உங்ககிட்ட இருந்து என்ன விரட்டி விடலான்னு பாக்குறியா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று அதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வாழ்ந்தான் என்ற சரித்திரத்தை எல்லாம் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது ஏன் வந்து இந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு புரியுதுங்கிறேன். சச்ச வைராகிய சீலர்களுக்கே விஷயத்துல வந்து விருப்ப விருப்பு இல்லாம அனுபவிக்கலாம்ல. சுதாமாக்கெல்லாம் கெப்பாசிட்டி இல்லையாங்க, அவ்வளவு பெரிய பக்தன் அவன், அவன் விருப்ப விருப்பு இல்லாம அனுபவிக்கலாம்ல. ஆனா நம்ம என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா, எங்க நாங்க விருப்பு வெறுப்பு இல்லாம தாங்க நாங்க இருக்கோம், பிடிச்சதை செய்யாதீங்க, பிடிச்சதை நாங்க வந்து விருப்ப வெறுப்பு இல்லாம செய்யலாம்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப சுலபமாக
நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்ற காரணத்தினாலோ என்னவோ வெறுத்துவிடு என்றே சொல்லுகிறார். எந்த அளவுக்கு வெறுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் என்றால், விஷயத்தின் அனித்துவத்தம் அப்படிங்கிறத விட டேஞ்சரை புரிஞ்சுக்கோங்க. இது கொடுமை என்னன்னா, விஷயம் அனித்துவம் தான் அர்த்தம். விஷயம் வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணோட அடிக்ஷன் ஆனா அது டேஞ்சர் கொடுத்துருச்சு அப்படின்னா இன்னொரு பொண்ணு வேற முன்னாடி வந்து நிற்கும், அதுதான் பிரச்சனையே. ஸோ அப்போ இதில் மட்டும்தான் டேஞ்சரு, அதுல டேஞ்சர் இல்லைன்னு நினைக்க வைக்கும், மறுபடியும் அதுல உள்ள போயிட்டு அடிக்கும். இப்படி கடைசி வரைக்கும் நம்மளை முட்டாளாக்கவே வைத்துக் கொண்டிருப்பது எது அப்படின்னா விஷய போகம் தானே. சோ இப்போ அது துக்கம் கொடுக்குதே அப்படின்னா, ஆனா அந்த துக்கத்துக்கு அப்புறம் ஒரு சுகம் வரும் பாருங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னா துக்க நிவாரணத்தை சுகம் என்று நம்பி ஏமாறுகின்ற நம்மளுடைய முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது எனக்கு தெரியலங்க. டேய், ஏண்டா வெயில நிக்கிற அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் வெயில நின்று அப்படி நிழல் பக்கம் போனோம்னா ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க, அது சுகம் இல்லைங்க. இவ்வளவு நேரம் நீ பட்ட துக்கத்துக்கு ஒரு நிவாரணம் அந்த நிழல் கொடுக்கின்றது. அந்த துக்கம் தீருகிறது. துக்கம் தீர்வதை சுகம் என்று எப்படி சொல்ல முடியும்? விஷயத்தில் அப்படித்தாங்க இருக்கும். நீ விஷயத்தின் மேல் கொண்ட ஏக்கம் என்கின்ற துக்கம் அந்த விஷயம் உன் கை சேரும் போது நீங்குகின்றது. அதன் விளைவாக ஒரு சுகம் போல் ஒரு மின்னல் வெளிச்சம் ஏற்படுகின்றது, அவ்வளவுதான். இருந்தா கண்டிப்பா கண்டினியூஸா இருந்திருக்கணுமா இல்லையாங்க? எங்கே கண்டினியூஸா இருக்கு? எங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு கண் இருக்கு, சரியா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருத்தனுக்கு பிறந்ததுல இருந்தே கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, அவன் எல்லாத்திலையுமே ஒரு அனுமானமாவே வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வரான். கடைசியில என்னத்தையோ ஒரு ஆபரேஷனை போட்டு அவனை கண்ணு கொடுக்க போறேன். இப்போ அந்த கண்ணை திறந்து அந்த உலகத்தை அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கிக்கு வருமே, கிக்கு. அந்த கிக்கு ஏன் நமக்கு இல்லை? திஸ் இஸ் த க்வெஸ்சன் ஐ அம் ஆஸ்கிங் டு யூ. ஏன் அந்த கண்ணு கொடுத்தவனுக்கே ஒரு மாசம் கழிச்சு போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே இருந்த கிக் இருக்காது. வேர் இட் இஸ் கோயிங்? கண்களை திறந்தேன், கண்ணுக்கு விஷயங்களான அத்தனையும் பார்த்தேன், அப்படியே சொக்கி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 வருஷமா கண் இல்லாதவன் ஒன்று சொன்னான்ல, அதை நான் வந்து இப்பயும் பேசிட்டு தானே இருக்கணும். எனக்கு கண்கள் இருக்கின்றது, ஆஹா சொக்கி கொண்டே இருக்கின்றேன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அதே கண்ணு அழகு அசிங்கம் என்ற இரட்டைகளை உண்டாக்குகின்றது, காது புகழ் இகழ் என்ற இரட்டைகளுக்குள் சிக்க வைக்கின்றது. அப்படின்னா ஃபுல் டுவாலிட்டியே எதுங்க கொடுக்குது? ஒன்று உயர்வு, ஒன்று தாழ்வு என்று என்னை பிரித்து காண வைத்தது. இப்படி ஞானத்தை அப்படியே உள்டாவாக காட்டுவது எது அப்படின்னா, இந்த உலக விளையாட்டிற்காக மாயையாக தோன்றிய இந்த பிம்பத்தை உண்மை என்று நம்பியது புலன்கள். அந்த புலன்களினால் அஞ்ஞானம் வேரூன்றியது, அறியாமை வேரூன்றியது. ஆதலால் இந்த புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஞான சுகத்தை அடைய முடியாது என்று ஞானதேவர் நினைக்கின்றார் என்று நினைக்கின்றேன், சரியா? அப்போ ஐ ஆம் ஆல், அனைத்தும் நானே, இவை அனைத்தும் எனது கற்பனையே என்ற அந்த அற்புதமான ஞான விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது, இதை நான் உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இந்த சுகம் அனைத்தும் எனக்குள்ளிருந்து எனது கற்பனையால் ஏற்பட்டது, உண்மையில் சுகத்திற்கு இந்த விஷயங்கள் உலக விஷயங்கள் காரணமல்ல, இன்ஃபேக்ட் உலக விஷயங்கள் காணொலி தோற்றத்தை போல உண்மையில் இல்லவே இல்லை என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதன்படி அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் விஷயத்தின் அனித்துவத்தை உணர வேண்டும், விஷயத்தை துக்கம் என்று நம்ப வேண்டும், விஷயத்தில் சுகமல்ல அது முற்றிலும் துக்கமே என்று எவன் ஒருவன் ஆழமாக தீர்மானிக்கின்றானோ அவன் ஒருத்தன் தான் கிருஷ்ணா ஃபீல்ட்ல போகணும். இன்னைக்கு காலையில இது படிச்சுட்டு இருந்தேன்னா, ஞானேஸ்வரி முதல்ல படிச்சேன்னா, அதுல விஸ்வரூப தரிசனத்தை காட்டிட்டு கடைசியில வந்து எனக்கு கிருஷ்ணரூபம் தான் வேணும் அப்படின்னு குழந்தை மாதிரி அடம்பிடிப்பாங்க. அதை கேட்டுட்டு கிருஷ்ணருக்கு கோபம் வந்துடும். சரியான லூசுக்கு பேசிட்டு இருக்கும் போல எனக்கு தெரியுது மடையன்ன அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காட்டு பையகிட்ட நான் பேசிட்டு இருக்கேனா? என்ன பெரிய ஒரு விஷயத்த நான் காட்டிட்டு இருக்கேன் இல்லைன்னு பயந்துட்டு இருக்கேன், காட்டு பைய மாதிரி பயந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நிறையவே வந்து பயங்கரமா திட்டுறாரு. எவனுக்குமே கிடைக்காது அவ்வளோ பெரிய விஷயத்த உண்ட காட்டிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு எனக்கு விஸ்வரூபம் அல்பமா தெரியுது, எனக்கு கிருஷ்ணரூபம் பெருசா தெரியுதுங்கிற. விஸ்வரூபத்திலேருந்து வந்தது தானடா கிருஷ்ணரூபமே, அனைத்தும் ஒன்றென்ற மாபெரும் தத்துவத்தை நீ உணராமல் இப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாருங்க.
அந்த கிருஷ்ணரூபம் அந்த விஸ்வரூபனை நம்மளும் தான் ஒரு 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். அனைத்தும் கண்ணன் காண்பதெல்லாம் கண்ணன் உலகம் வெறும் மாயை அப்படின்னு. அதை ஏன் அனுபவிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? Because we believe in விஷயாஸ், we trust the விஷய சுகா. விஷய சுகத்துல சுகம் இருக்கிறது தானே, கண்ண சுகத்தை அனுபவிக்க மாட்டேங்கிறோம். எதில் எல்லாம் வெறும் வேஷங்கள், கிருஷ்ண மாயா, இது கண்ணனின் மாயையாக இருக்கின்றது என்று நீங்கள் விஷயங்களை அனுபவிக்காதீர்கள், விஷயங்களில் மறைந்துள்ள என் கண்ணனின் அன்பை அனுபவியுங்கள்னு கிருஷ்ணாபிலனும் அடிக்கடி பேசுவோம் இல்லையா? ஆனா ஏன் அந்த கிருஷ்ணாபில் வரமாட்டேங்குது? ஒருத்தன் திட்டுனா அந்த திட்டில் என் கண்ணனின் அன்பு மறைந்திருக்கின்றது, கண்ணன் வெறும் மாறு வேஷத்திற்காக மாயைக்காக உன்னை புடம் போடுவதற்காக, உன்னை மெருகேற்றுவதற்காக, உன்னோடு விளையாடி மகிழ்வதற்காக, உனக்கு புதுவிதமான சுகங்களை அள்ளி தருவதற்காக அந்த கண்ணன் வருகின்றான் என்ற ஃபீலிங்கோட நீங்க அந்த திட்ட அனுபவிங்கன்னு சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா? அப்ப திட்ட நீங்க அனுபவிக்க மாட்டீங்க, அந்த திட்டி அந்த கண்ணனின் அன்பை அனுபவிப்பீர்கள். வாழ்க்கை சொர்க்கம் என்று அப்போது புரியும் என்று சொன்னோம். அப்பேற்பட்ட அந்த அற்புத உண்மைகளை நாம் ஏன் இழக்கின்றோம்? கிருஷ்ண உணர்விலே நாம் திளைக்காமல் வெறும் விஷய சுகத்தில் நாம் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஸ்டில் வி பிலீவ் தட் விஷயா ஹாஸ் சுகா, விஷயத்துல சுகம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படிங்க நம்ம கிருஷ்ண உணர்வு கிடைக்கும்? கிருஷ்ணானந்தம் பேரானந்தம் அல்லது நானே அனைத்தும் என்ற அந்த பிரம்மானந்தம் கிடைக்க வேண்டும் என்றால் விஷயம் துக்கம் என்று ஆழமாக உணரப்பட வேண்டும் என்று இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் தானோ என்னவோ ஞானதேவர் இத்தனை ஆணித்தனமாக விஷயத்தை வெறுத்து விடு என்று சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு அவர்கள் பாட்டுல சொன்ன மாதிரி, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க. நீ மவனை ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால ஒரு துக்கத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். பணத்தின் மேல் ஆசைப்பட்டியா அனுபவிப்ப, பொண்ணு மேல் ஆசைப்பட்டியா அனுபவிப்ப, வேற புகழ் மேல் ஆசைப்பட்டியா, அந்த புகழ் ஆசையே உனக்கு இகழாக மாறும்போது மிகப்பெரிய துயரத்தை தரும். ஒண்ணு இல்ல செலிபிரிட்டிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு புகழுக்கு ஆசைப்பட்டு போற, ஏங்க நீ உச்சிக்கு போயிட்டேனாலே நரகங்க. எந்த நேரத்துல ஏதாவது நமக்கு இப்போ வேணா மீடியாஸ் வேற எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்களா, என்னத்தையாவது போட்டு எதையாவது பண்ணிய புகழுக்கு பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பே கொடுமை தானேங்க. அது என்னமோ நம்ம மரமண்டிக்கு ஏறவே இல்லைங்க. எவ்ரி சுக்கா விச் யூ ஆர் என்ஜாயிங் இஸ் நாட் அ சுக்கா, இட்ஸ் அ துக்கா. அதாவது விஷயத்தின் பொருட்டு இந்த புகழை வச்சோ அல்லது பணத்தை வச்சோ அல்லது பொண்ணை வச்சோ அனுபவிக்கின்றது சுகம் எல்லாமே பயம் என்னும் மிகப்பெரிய துக்கத்தை தான் நமக்கு கொடுக்கின்றன என்பதை கூட நம்மால் உணர முடியவில்லை. எதுவும் நிரந்தரமல்ல என்பதை மிக ஆழமாக தெரிந்தோம். எப்போது நான் சாவேன் என்பதும் நமக்கு தெரியவில்லை. இதெல்லாம் இதெல்லாம் பயத்தை கொடுக்காம என்ன செய்யும்? நீ ஆனா இதை நம்பி நான் வந்து சுகமா வாழ்ந்துருவேன், 80 வயசு கிழமை நினைக்கிறேன் இந்த 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும், ஏன்னா நான் வந்து சுகத்தை அனுபவிக்கணும். நீ இப்ப இருப்பியோ மாட்டியோன்னு தெரியாது, ஆனாலும் நம் மனசு நம்புது. அதனால் எந்த அளவிற்கு நம்மை விஷயங்கள் முட்டாளாக்கி வைத்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் விஷயத்தின் வெறுக்கு ஏற்படாமல் அந்த விஷயத்தில் உள்ள டேஞ்சரை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஞானத்தையும் புரிஞ்சுக்க முடியாது என்று ஞானதேவர் அத்தனை இன்சிஸ்ட் செய்கிறார் என்பது எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்.